அனைவருக்கும் வணக்கம். சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அபாயம் நமக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் ஆறு கால பூஜையில் கலந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் வழிபட்ட பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வருஷம் 2022 சிவராத்திரி எப்போது, சிவராத்திரி விரதம் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள்லாம் வந்து கிடைக்கும், அந்த நாள்ல யாரெல்லாம் என்ன மாதிரி பலன்கள் வந்து அடைஞ்சாங்க, சிவராத்திரி அன்னைக்கு தெரியாமல் கண் முழிச்ச ஒரு குரங்குக்கு கிடைச்ச பலன் என்ன, இதெல்லாம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம். மாசி மாதத்துல தேய்பிறை சதுர்த்தசி திதியில் வர்றது மகா சிவராத்திரி. இந்த வருஷம் 2022 மார்ச் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் வந்து மகா சிவராத்திரி நாள். அன்னைக்கு எல்லா சிவன் கோவில்களிலும் 4 கால பூஜை வந்து விசேஷமா நடக்கும். யார் வேண்டுமானாலும் சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கலாம். மற்ற விரதங்கள்லாம் யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பலன் தரும். ஆனால் சிவராத்திரி விரதம் கடைபிடிச்சா அவங்க 21 தலைமுறைக்கு ஈடுகணை இல்லாத புண்ணிய பலன்கள் வந்து தரக்கூடியது தான் வந்து சிவராத்திரி விரதம். மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல கணவர் வந்து கிடைப்பார், நினைத்த காரியங்கள் எல்லாம் வந்து நிறைவேறும். சிவராத்திரி விரதம் இருந்தால் கோடி பாவங்கள் வந்து தீரும், நற்கதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சொர்க்கலோக பாக்கியமும் வந்து கிடைக்கும். சிவராத்திரி நாளில் யாரெல்லாம் எந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து அடைஞ்சாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். பாண்டவர்களில் ஒருத்தரான அர்ஜுனன் சிவபெருமானிடம் இருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்ற நாள் சிவராத்திரி நாள் தான். சிவபெருமான் ஆழகால விஷத்தை தன்னோட கண்டத்தில் தாங்கி உலகத்தை அழிவில் இருந்து காப்பாற்றின நாளும் சிவராத்திரி நாள் தான். சிவபெருமானின் அடிமுடி காண புறப்பட்ட பெருமாளுக்கும் பிரம்மதேவருக்கும் லிங்கோத்பவராக காட்சி கொடுத்த நாளும் மகா சிவராத்திரி நாள்தான். மார்க்கண்டையனுக்காக சிவபெருமான் யமதர்மனை காலால் உதைத்த நாளும் சிவராத்திரி நாள்தான். கண்ணப்ப நாயனார் லிங்க வடிவத்தில் இருந்த ஈசனோட கண்களில் தன்னோட கண்களை பொருத்தி முக்தி அடைஞ்சதும் இந்த சிவராத்திரி நாளில் தான். பகீரதன் ஒற்றை காலில் தவம் இருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாளும் சிவராத்திரி நாள்தான். சிவராத்திரி நாள் அன்னைக்கு வில்வ மரத்தில் உட்கார்ந்திருந்த குரங்கொன்று இரவு முழுவதும் வந்து தூங்காமல் முழிச்சுட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வில்வ இலைகளையும் வந்து கீழே பிச்சு போட்டுட்டு இருந்தது. இலைகள் விழுந்த இடத்துல ஒரு லிங்கம் இருந்ததுனால வில்வ அர்ச்சனையை ஏத்துக்கிட்ட இறைவன் குரங்கை மறுபிறவையில சக்கரவர்த்தியா வந்து பிறக்க வச்சார். அந்த சக்கரவர்த்தியோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முசுகுந்த சக்கரவர்த்தி தான். அவர் தெரியாமல் செய்த பூஜைக்கே வந்து இவ்வளவு பலன்கள் கிடைக்குது அப்படின்னா தெரிஞ்சு செய்யும் பூஜைக்கு கிடைக்கும் பலன்களை வந்து சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ளோரின் டெக்கரேட்டிங், கார்பெட்டிங், இந்த மாதிரி எந்த மாதிரி ஹவுஸ் ஆல்ட்ரேஷன் ஒர்க்காக இருந்தாலும் லோயஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் சர்வீஸ் தரக்கூடிய ஏபி என்டர்பிரைஸ்க்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.